வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இந்த சுவையான ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கிளாஸ் சுகர் எடுத்துருக்கேன், இதே கிளாஸில் எடுத்துருக்கேன். இதுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு கம்பி பருவம், ஒரு கம்பி பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் இளக்கிட்டு இருக்கலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி, ஒன்றரை கிளாஸ் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது இனிப்பு செய்யும்போது நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும், அதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். எல்லோ கலர் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு கூட போடலாம், அரிசி மாவு மைதா மாவு ஏதோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பால் கவர் எடுத்திருக்கேன். இந்த பால் கவரை ஒரு டம்ளரில் வச்சு நம்ம இதில் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா இப்படி டைட்டாக போட்டு இங்கே ஒரு ரப்பர் பேண்டு போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டுட்டு போட்டு நம்ம இங்கே சின்னதாக கட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சா கலர் மாறிடும். இப்போ நம்ம சுகர் தண்ணியில் போட்டு எடுக்கலாம். சுகர் வந்து இது சூடாக இருக்கணும், சூடாக இருந்தால் தான் அது நல்லா ஊறும். அப்படிதான் ஒரு 2 மினிட்ஸ். இதே மாதிரி நம்ம அதெல்லாம் போட்டு எடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இட்லி மாவில் ஜிலேபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்பெஷலாக ஜிலேபி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம அழகாக இருக்க, சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.